நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையொட்டி அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி வருகிற 7ஆம் தேதி முதல் சூறாவளி தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இதுபற்றி கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவாவிடம் கேட்கலாம். வணக்கம் சிவா, விவரம் என்ன? நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையொட்டி அதிமுகவினுடைய இணை ஒருங்கிணைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தன்னுடைய சூறாவளி சுற்று பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். வரக்கூடிய 7ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி 7ஆம் தேதி அன்று சிவகாசி, நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் தன்னுடைய தேர்தல் பரப்புரையினை மேற்கொள்ள இருக்கிறார். அதே போல 8ஆம் தேதி அன்று மதுரை மாநகராட்சி, திண்டுக்கல் மாநகராட்சி, கரூர் மாநகராட்சி, திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி ஆகிய மாநகராட்சிகளிலும், அதே போல 10ஆம் தேதி அன்று வேலூர், காஞ்சிபுரம், தாம்பரம், ஆவடி ஆகிய மாநகராட்சிகளில் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அதே போல 11ஆம் தேதி அன்று வடசென்னை, தென்சென்னை, சென்னை புறநகர் ஆகிய பகுதிகளிலும், 14ஆம் தேதி அன்று கோவை மாநகராட்சி, திருப்பூர் மாநகராட்சி, ஈரோடு மாநகராட்சி ஆகிய பகுதிகளும் தன்னுடைய தேர்தல் பரப்புரையினை மேற்கொள்ளிருக்கிறார். குறிப்பாக இந்த தேர்தல் பரப்புரையின் போது அஇஅதிமுகவினுடைய வேட்பாளர்கள், அஇஅதிமுகவினுடைய தோழமையில் அமைந்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைவரையும் ஆதரித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தன்னுடைய தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ளிருக்கிறார். ஏற்கனவே ஒவ்வொரு தேர்தல் பரப்புரையின் போதும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தேர்தல் பரப்புரை மேற்கொள்ளும் போது பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விஷயங்கள் அங்கு நடைபெறும். அந்த அடிப்படையிலே இந்த தேர்தல் பரப்புரையும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. சுதா,